இன்று நாம் விடுதலை போராட்ட வீரரும் மூத்த தலைவருமான ஜோதிபாசு அவர்களின் நினைவு கூர்வோம். ஜோதிபாசு 17/1/2010 இறந்தார். 1930 ஜோதிபாசுவிற்கு 16 வயதே நிரம்பி இருந்த போது மாஸ்டர் தா சூர்யாசென்னும் அவரது குழுவினருமான விடுதலை போராட்ட வீரர்கள் சிட்டகாங்கில் இருந்த பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கை தாக்கினர். அவர்கள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர். அது பெங்காலை சேர்ந்த இளைஞர்களின் உள்ளங்களில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. அப்போது பாசு லண்டனில் தன் சட்ட படிப்பை மேற்கொண்டிருந்தார். 1937 அவர் பிரிட்டனில் செயல்பட்டு வந்த இந்திய மாணவர் யூனியனில் இணைந்தார். அதில் வி கே கிருஷ்ண மேனன் முன்னின்று நடத்திய இந்திய மாணவர்களின் கூட்டமைப்பும் ஒன்றாகும். இந்நிகழ்வு அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. 1937 முதல் 1938 லண்டன் மஜ்லிஸிலும் தன்னை இணைத்து கொண்டார். 1940 கொல்கத்தாவிற்கு திரும்பியதும் பாசு கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தன்னை ஒரு பாரிஸ்டராக பதிவு செய்து கொண்டார். அத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். பாசு துவக்கத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைமறைவு தலைவர்கள் தங்குவதற்கான பாதுகாப்பான இடங்களை ஏற்பாடு செய்து வந்தார். 1943 பெங்கால் பஞ்சத்தை அடுத்து பாசு நிவாரணப் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 1945-1947 வரையில் தேபாகா இயக்கத்திலும் பங்கேற்றார். அந்த இயக்கம் பெங்கால் உணவு பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. பாசுவை பொறுத்தவரையில் உணவு தட்டுப்பாட்டை தீர்க்க வேண்டுமெனில் ஜமீன்தாரி முறையை ஒழித்து இந்தியாவை விட்டு பிரிட்டிஷாரையும் விரட்டினால்தான் முடியும் என்று நம்பினார். பாசு ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செய்தார். அதோடு பல்வேறு அரசியல் கைதிகளையும் விடுவிக்க உதவினார். சுதந்திரத்திற்கு பிறகு ஜோதிபாசு பெங்காலின் முதலமைச்சராக 23 ஆண்டுகள் அவர் இறக்கும் வரையிலும் பணியாற்றினார். January 17 அசாமிய கலாச்சார சின்னமாக விளங்கிய ஜோதி பிரசாத் அகர்வாலின் நினைவு தினமாகும். இவர் கீரோமொயி மற்றும் பரமானந்த் அகர்வாலா இருவருக்கு 1903 தமுல் பாரியில் பிறந்தார். ஜோதி பிரசாத்தின் பெற்றோர்கள் அசாம் மக்களிடையே தேசிய உணர்வை பரப்பி வந்தனர். 1905 பெங்கால் பிரிவினைக்கு பிறகு அது ஊக்கம் பெற்றது. இவ்வாறு அவரது குழந்தை பருவம் முதற்கொண்டு ஜோதி பிரசாத் தேசிய கொள்கைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அவற்றினால் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டார். அவரது பள்ளி நாட்களிலேயே அவர் விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றதன் பயனாக அவர் 15 சிறைவாசம் பெற்றார். அதன் பிறகு 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் மாறினார். ஜோதி பிரசாத்தின் படைப்புகள் விடுதலை போராட்ட காலத்தின் நுண் பார்வைகளை அளிப்பவையாக உள்ளன. இவரது நாடகமான லோபிதா 1942 வெள்ளையனே வெளியேறு காலகட்டத்தினை பற்றிய தெளிவான பார்வையை தரக்கூடியதாக உள்ளது. ஒரு சாதாரண மனிதனின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஸ்வராஜ்யத்தை அடைய முற்படும் குரலாக ஒலித்தது. இவரது நாடகங்கள் பெண்களுக்கான குரல் கொடுத்தன. பெண்களுக்கு எதிரான பார்வைகள் குறித்து அவரது குரல் ஒலித்தது. போலாக்குறி தேயிலை தோட்டத்தில் சித்ரபான் அரங்கை நிறுவியதற்கான புகழை அடைந்தார். ஜோய்மதி என்ற முதல் அசாமிய திரைப்படத்தையும் உருவாக்கிய பெருமையும் அவரையே சேரும். அசாமிய திரைப்படத்திற்கு அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காக அவரை பிரபலமாக அசாமிய கலாச்சாரத்தின் ரூப் கொன்வார் என்று அழைக்கப்பட்டார். அவரது நினைவு நாள் சில்பி திவாஸ் கலைஞன் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.